போட்டு உட்காருறாம்ல அவன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யுகா மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, யுகாவுக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷன். அதுக்காக வந்துட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு கிளம்பி கோவிலுக்கு போயிட்டுருக்குறோம். திருப்பரங்குன்றம்ல முன்னாடி இருக்கிற தேரடி மொத்தையாக தான் எங்களோட குலதெய்வ கோவில். ஸோ நாங்கள் இப்போ முருகர் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்குறோம். நாங்கள் அங்கே போகிற வழியில் இப்போ உங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 ஏர்லி மார்னிங் இல்லை, கொஞ்சம் லேட்டு தான், அப்போ தான் போயிட்டுருக்குறோம். அப்போயே பார்த்திங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் இருந்தது. ஸோ இது நான் முன்னாடியே எடுத்துகிட்ட வீடியோ, லேட்டாக தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா. மொட்டை எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. யுகன் வந்துட்டு அவங்க அத்தை கூட இருக்கான். அவன் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். ஸோ ரொம்ப டல்லாக இருந்தான். நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க காரில் அவன் அவனோட ஆக்டிவிட்டீஸை, ரொம்ப டல்லாக இருந்தார். ஸோ நாங்கள் டோக்கன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோவிலில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், ரொம்ப கூட்டமாக இருந்தது. லைனில் நின்று தான் டோக்கன் வாங்கினோம். ஸோ ஒரு வழியாக டோக்கன் வாங்கிட்டோம். போய் நம்மளும் மொட்டை போடுறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. ஸோ மொட்டை போடுறதுக்கு யூஸ்வலாகவே வந்து பூ வச்சுட்டு தான் வந்து மொட்டை போடணும். ஸோ தம்பிக்கும் பூ வச்சுருக்கோம். தம்பிக்கு நிறைய முடி இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இப்போ அழுகிறத ஸ்டார்ட் பண்ணுறது தான். டில் எண்டு வரைக்கும் அழுவார்னு நான் நினச்சேன். பட் இடையில கொஞ்சம் நேரம் தூங்கிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எந்த குழந்தையுமே அப்படி தூங்கி நான் பார்த்தது கிடையாது எங்கள் ஃபேமிலியில். யுகா வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டார், அப்புறம் எழுந்திரிச்சு அழுவார், அப்புறம் திருப்பி தூங்கிடுவார். தண்ணி ஊற்றுறது என்னமோ பண்ணுறாங்களே எல்லாம் சேர்ந்து. அவன் மண்டையை மேலே மேலே பார்த்துட்டு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னை விடுங்கடா, என்னை விடுங்கடா. அவங்க அப்பா மாடியிலேருந்து எந்திரிச்சு நின்னான். இப்படியோ கஷ்டப்பட்டு அடக்கி உட்கார வச்சு மொட்டை எடுத்துகிட்டு ஒரு வழியாக. அதை நீங்கள் ஸ்பீடாக பாருங்கள். ரொம்ப பாவமாக போச்சு யுகாவை. இவ்வளோ நாங்கள் அள வச்சு பார்க்கல இல்லையா. மொட்டை எடுக்கிறதப்போ தான் அந்த மாதிரி அலறது. தயாவும் அதே மாதிரி தான் அழுதுகிட்டே இருந்தான். அதே மாதிரி தான் யுகாவும் இருக்கான். எல்லா குழந்தையும் இப்படி தானே இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து அழுகிற சவுண்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம மியூசிக் கூட பார்க்கலாம். ஸோ மொட்டை வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது, முடிஞ்சிடுச்சு. முடிகிறப்ப ஃபினிஷிங் டச்சப்போ கொஞ்சம் அழுதாரு. இந்த பாருங்க கிராங்கி யுகன். ஓகே, இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு தெப்பக்குளம் வந்தாச்சு. ஸோ இது திருப்பரங்குன்றம் தெப்பக்குளம். இதில் வந்துட்டு அவ்வளோ மீன் இருந்தது, ரொம்ப வழுக்குச்சு. ஸோ மாமாவை ஃபஸ்ட்டு இறங்கி எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவார். ஸோ அதுபடி அவர் வந்து ஃபஸ்ட் இறங்கி செக் பண்ணிட்டாரு. ஸோ அந்த படி ரொம்ப வலுக்குது. ஸோ முன்னாடி படியிலே உட்கார சொல்லிட்டாரு.
நம்ம முன்னாடி படியிலே உட்காந்து நம்ம யுகனை குளிப்பாட்டலாம். எல்லாருமே வந்து கால் கையில் நினச்சிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு யுகன் குளிக்கிறதுக்காக வெயிட் பண்ண போகிறாங்க. ஸோ மீன் பை யுகன் என்ன பண்ணுறாருன்னா, இதை பாருங்க. யுகன் ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறோம். எல்லோரும் கண்ணை மூடுங்க. யுகனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நம்மளும் யுகனை வந்து தெப்ப குளத்துக்குள்ள விடலாம். அங்கே போடலாமா? உள்ள தண்ணா மீன் அழக்க போகுது. சூப்பரா வரும். அதான் போட முட்டேன். மொட்டை பாஸ் உள்ள பாக்கெட்ல இந்த மடிச்சு தந்தாங்கடா. பெரிய பெரிய மீனா இருக்குல்ல? ஆமா, அங்க பாரு, அங்க இருந்து லைனா வருது. குறவ மீன் அதான் இப்ப பொறி போட்டா சூப்பரா வரும். இது ஒண்ணுமே தெரியல, வெளிச்சத்துல ஒண்ணுமே தெரியல எனக்கு. அண்ட் யுகன் ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த மீன் வயல் அந்த டைமில் வந்துட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக மீன். இது ஏதோ குரம் மீன் சொன்னாங்க. அவ்வளோ நிறைய குட்டியெல்லாம் இருந்துச்சு. நம்ம சும்மா ஏதாவது ஒன்று போட்டாவே டக்குன்னு வந்துட்டு மொய்யின் அந்த இடத்துல வந்து முடிச்சிருது. ஸோ இப்போ நாங்கள்லாம் நிற்கிறதுனால இங்கே ஏதாவது போடுவோம்னு சொல்லி வந்து நின்று பார்த்துட்டே இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குளம்லாம் வந்துட்டு குத்தகை போட்டிருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து குத்தகை போடுவாங்க போல். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நம்ம யுகன் பாருங்கள், மொட்டைக்கு வந்து ஃபுல்லாக வந்து சந்தனம் வச்சாச்சு. பாவம் அழுது அழுது டயர்டாக ரொம்ப அமைதியாக இருக்கான். சந்தனம் பூசினதும் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. மண்டெல்லாம் வந்துட்டு மொட்டை அடிச்சதும் எரியும் அந்த பிளேட் போட்டதுனால. ஸோ சந்தனம் பூசும்போது ரொம்ப கூலாக இருந்துச்சு. அவன் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மீனுக்கு மசால் தடவுற மாதிரி நாங்கள் மண்டைக்கு சந்தனம் தடவிட்டோம். அவன் கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதை ஏன் மேலாம் தேய்ச்சி நாளிட்டு இருந்தார். ஸோ இதுதாங்க, நல்ல ரோஸ் கலரில் சட்டை எடுத்தோம். நாங்கள் வேட்டி சட்டை எடுத்தோம். ஆக்சுவலி வந்துட்டு நான் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும். நாங்கள் வந்துட்டு கெடா வெட்டி தான் மொட்டை போட்டோம். ஸோ நாங்கள் இங்கே ரெடியாகி இங்கே வர்றதுக்குள்ளே அங்கே கெடா வெட்டி அதெல்லாமே வந்துட்டு யுகாவோட தாத்தா எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லோரும் வந்தாங்க. பட் நாங்கள் அங்கே வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணும், அவங்கள சாப்பிட வைக்கணும். இந்த ஒரு இதில் வந்துட்டு நான் எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. நிஷாந்தும் அவைலபிளாக இல்லை, அவனும் விளையாட போயிட்டான். ஸோ அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. பட் கொஞ்சம் ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்தோம், அந்த மட்டும் லாஸ்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் புது சட்டை போட்டாச்சு யுகனுக்கு.
இனி அவ்வளோதான். பேம்பர் போட்டு வேட்டி போட்டுட்டு நம்ம வந்து சாமி தரிசனம் பார்க்க கிளம்பிடலாம். கைமா வலுக்குது வாங்க. இதுக்கு மேல போக முடியாது. யுகன் டாடா சொல்லு, டாடா டாடா சொல்லு. யுகன் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. டாடா. ஓ மாஸ்க் வச்சுக்கேன். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, சொல்லு, ஹாய் சொல்லு. இங்கே பாரு, எங்கிட்ட பாரு. இல்லை இல்லை இல்லை, அம்மா பக்கத்துலே வா, அம்மா பிடிச்சோம். ஏ போட டக்குன்னு, அனுமதி கிடையாது. ஆல்வேஸ் லவ்ஸ் டு வாக். ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் வயிறு மூத்து மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டே தான் இருப்பான். ஸோ இப்போ தான் நடக்க படிச்சிருக்காரு. ஸோ அதனால் நடந்துகிட்டே நவ் தி டைம் ஃபார் பிரசாதம். கோயிலில் வந்துட்டு காலைல ஒரு 8:30 இருக்கும். ஸோ பிரசாதம் சூடாக சுடச்சுடாக வந்து வாங்கணும். ஸோ பொங்கல் புளியோதரை மாதிரி இதெல்லாம் வைப்பாங்கல்ல, அது சைட்டில் வந்து பங்குனி விக்ரம் இருந்துச்சு. தம்பிக்கு மொட்டை எடுத்து ஒரு 2 days வந்து பங்குனி விக்ரம். ஸோ அதனால் அதுக்கு கொடியேற்றி இருக்கிறதுனால சாமி டெய்லியும் வந்துட்டு இங்கே வெளியில் செஞ்சு வருவான். ஸோ அதுக்காக வந்து சாமி எடுத்து போயிட்டு இருந்தாங்க. புளியோதரை அப்புறம் எல்லாமே வாங்கணும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சாமி எடுத்து பாருங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் போனார், அப்புறம் முருகர் போவார். இங்கே பேட்டில் கை கட்டி நடக்கிறதா ஒரு வேலை, இங்கே வந்து ஒரு வாழ் வாங்கினோம். அப்புறம் அங்கே போய் அக்கத்த ஒரு வாழ் வாங்கினோம். அண்ணன் தாயாவும் அதே மாதிரி. ஸோ இப்படி தான் பண்ணி சாப்பிட்டு முடித்தாங்க ஒரு வழியாக. அண்ட் இதோட வந்துட்டு நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணா எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா. பை பை.